ஆல்ரைட் இந்த பேஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்கனவே செஞ்ச பெனர் ஏரியாலேருந்தே போவோம் இந்த பெனர் ஏரியா சூஸ் பண்ணுறதுக்கு முதலாவது இந்த ஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணி இதில் மை டெம்ப்ளேட்ஸுக்கு போகிறேன் மை டெம்ப்ளேட்ஸில் ஹெடர் பெனர் ஏரியா நாங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சோமே சேம் அதே ஏரியா இங்கே இது இன்சர்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட்டில் அதில் விட ஆகி வந்துடும் இவ்வளோ தான் இப்போ ஹோம் பேஜில் இருக்கிற இந்த அதே ஹீரோ செக்ஷன் எபவுட் பேஜுக்கும் வந்துட்டு அப்டேட் கொடுத்துக்கொள்றேன் இந்த இடத்துல எங்களுக்கு தேவையான மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் மாத்திக்கொள்ளிடும்

ஒன் பிஃப்டி மாதிரி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை இந்த ரெண்டு சைட்லேயும் ஒன் ஃபிஃப்டி கொடுத்துக்கொள்கிறேன் இப்போ பார்க்குற நேரம் ஒரு டீசெண்டான லுக்கில் வரேன் இந்த மாதிரி விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க இப்போதைக்கு நான் இந்த சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை பட் ஓகே சரி அடுத்த செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த செக்ஷனில் சேம் ஃபிளெக்ஸ் பாக்ஸுக்கு போய்த்து இதில் டிரெக்ஷன் ரோ எடுத்துக்கொள்றேன் இந்த செக்ஷனை அப்படியே வச்சுட்டு இதுலுக்கும் இன்னொரு சைல்ட் செக்ஷனை எட் பண்ணுறேன் கண்டெய்னர் ஒன்று ஓகே இந்த கண்டெய்னரை ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் வச்சுட்டு ஃபுல் வித் கொடுத்து கொள்றேன் இப்போ சைல்டு ஒன்று பேரண்ட் இது இந்த கண்டெய்னரில் நான் எட் பண்ண போகிறது வந்து மெம்பர்ஸ்டே இமேஜை அப்போ image இமேஜை போடுறதுக்கு இமேஜ் and ட்ராகன் பண்ணி கொள்கிறேன் இந்த இமேஜை எட் பண்ணுறது முந்தி இன்னொரு செட்டிங்கை செஞ்சு கொள்ளணும் அதுக்கு நெவிகேட் ஒன் பண்ணுறேன் ஒன் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னரில் parent கன்டெய்னர் சூஸ் பண்ணிவிட்டு அதில் மேலே ஒரு ஹண்ட்ரட் பிக்சலும் ரவுண்டா சிக்ஸ்டி பிக்சல் மாதிரி கொடுத்து கொடுத்துக்கொள்றேன் ரைட் இந்த செக்ஷன் ரெடி அடுத்ததா இங்க ஸ்பேஸ் பிட்வீன் கொடுக்குறேன் ரெப்ல இந்த நெக்ஸ்ட் லைனை போற ரெப்ப சூஸ் பண்ணி கொள்றேன் இப்ப சைல்டு கண்டெய்னர் சூஸ் பண்ணிட்டு அந்த கண்டெய்னர் சில வேலைகளை செய்யணும் அதுக்கு முந்தி இதை ஃபுல் வித் போட்டு கொண்டோம் இதை டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜுக்கு வைக்கிறேன் பெர்சன்டேஜ்க்கு தான் ஷியூர் பண்ணிக்கொள்ளுங்க டுவெண்ட்டி த்ரீ பெர்சன்டேஜ்க்கு வச்சுட்டு இப்போ தான் இமேஜை எட் பண்ணுறது பொருத்தமாக சரியா இமேஜ் எட் பண்ணிட்டு இதில் நாங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த இமேஜ் சூஸ் பண்ணி கொள்றேன் அடுத்ததா இந்த கண்டெய்னர் உள்ளுக்கும் இந்த இமேஜ் இக்குது இந்த இமேஜோட அடுத்ததா சரியா இந்த இமேஜோட அடுத்ததா இன்னொரு டெக்ஸ்ட் ஒன்ற மாதிரி இன்னொரு கண்டெய்னர் எட் பண்ணுவோம் இதுக்கு மேலே ஹோவர் பண்ணுற நேரம் இந்த விஷயம் வரும் இந்த மாதிரி பிங்க் கலர்ல காட்டுச்சுன்னா உனக்கு தரமா கொஞ்சம் பார்த்து ஷோர் பண்ணிக்கொள்ளுங்க ஆல் ரைட் இந்த இடத்துல திரும்ப போய்த்து இந்த கண்டெய்னர் சூஸ் பண்ணிக்கிற நேரம் இங்கே எடிஷனல்ல போய்த்து சாரி மேலே இதே செக்ஷன்ல கீழ உள்ள இந்த கெப்ஸ் அண்டிகிற இடத்துல ஜீரோன்னு கொடுத்துக்கொள்றேன் அவ எனக்கு எந்த கெப்பும் தேவையில்ல அப்படின்ட்டு அடுத்ததா இந்த செக்ஷனுக்கு கீழ சேம் இதே கண்டெய்னருக்கு கீழே பட்டம் ஒரு பிக்சல் மார்ஜின் ஓகே அப்டேட் கொடுத்தா சேவ் ஆகிடும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கிரியேட் பண்ண இந்த கண்டெய்னரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டுவெண்ட்டி பிக்சல் பேடிங் கொடுக்குறேன் அதே நேரம் லெஃப்ட் அண்ட் ரைட்டை கொஞ்சம் குறைச்சி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன மாதிரி கொடுப்போம் அப்டேட் சரி அடுத்ததாக ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுறதுக்கு கிளாஸிக்கில் எங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு கலர் ஆட் பண்ணிக்கொள்ளையில இங்கே டார்க் ப்ளூ இந்த டார்க்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு கலரும் ரெடி இந்த இடத்துல டைட்டில் ஒன்று போட போகிறோம் டைட்டிலில் இந்த டீம் மெம்பர்ட நேம் வரும் அங்கே பேரை டைப் பண்ணிவிட்டு ஸ்டைல் டேப்ல வைத்து கலரை ஃபுல் ஒயிட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன் அடுத்ததாக ஃபோன் டைப்போகிராஃபியில் நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிற ஃபிரா சேன்ஸ் கண்டென்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணி அதில் நாங்கள் ஏற்கனவே கொடுத்த சைஸ் தான் நீங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ எங்களுக்கு தேவையான மாதிரி ஃபோன் சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளையில இப்போ இந்த இடம் ஓகே எனக்கு இதை சென்டர் பண்ணிக்கொள்கிறேன் அடுத்ததாக இதுக்கு கீழே சேமாக இன்னொரு டைட்டில் போடுவோம் இதை பிங்க் ஐகன் பிங்காக காட்டுற எட் பண்ணக்கூடிய எலமெண்ட் டெங்குக்குதுன்னு பார்த்து கொடுங்க அப்போ நேமு கீழே இருக்கிறதால ட்ராப் பண்ணுறேன் ட்ரப் பண்ணிவிட்டு இவன் என்ன ரோல் ப்ளே பண்ணுறா அப்படின்ட்டு போட்டுக்கொள்வோம் ரைட் இங்கேயும் தேவையான மாதிரி சேஞ்சஸை பண்ணி கொள்வோம் அதே நேரம் எங்களுக்கு தேவையான ஃபோன்ட்டையும் போட்டுக்கொள்ளுவோம் இதில் வெயிட்டை ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மாற்றுறேன் ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த தின்னாய்ந்தனால த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே அடுத்தது சென்டர் பண்ணி மேலுள்ள கெப்பை குறைச்சிக்கொள்வோம் சரி இந்த ரோலுக்கு உள்ள மார்ஜின் கொடுத்தீரன் மைனஸ் எயிட்டினுட மாதிரி அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொள்கிறேன் அடுத்ததாக இதே கேட்டகரிக்கு வரக்கூடிய சோஷியல் மீடியா ஐக்கான் செட் பண்ணணும் ஸோ நைன் டோட்ஸை கிளிக் பண்ணி மீடியா மீடியாண்டு சர்ச் பண்ணுறேன் இப்போ இதை ட்ராகன் ரோப் பண்ணி இங்கே வச்சுக்கொள்வோம் இதில் உள்ள சேஞ்சஸை பண்ணுறதுக்கு முந்தி இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த இமேஜில் ஏற்கனவே நான் செஞ்சுக்கணும் ஒன் ஹண்ட்ரட் கொடுத்துக்கொள்கிறேன் ஹைட்டில் வந்து த்ரீ தேர்ட்டி மாதிரி கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஒப்ஜெக்ட் ஃபிட்டில் கவர் கொடுத்தண்டா இமேஜ் கொஞ்சம் இன்னும் ஸ்டேபிளாக வரும் அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொள்வோம் இப்போ இந்த சோஷியல் மீடியா ஐக்கானில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறதுக்கு முதலாவது இதை கிளிக் பண்ணி உள்ள போனேன் உள்ளூ போனால் இங்கே ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் பண்ணி இருக்குது இங்கே என்ன விஷயங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி சோஷியல் ஐக்கான் செய்யும் சோஷியல் ப்ரொஃபைல் எங்களை போட்டு எங்களோடய லிங்க்கை இந்த இடத்துல கொடுத்து கொள்ளலாம் இப்போதைக்கு ஹேஷ் மட்டும் கொடுக்குறேன் தேவையான டைமுக்கு கொள்வோம் இப்போ ஒஃபிஷியல் கலர் கொடுத்தீரோம் எங்களுக்கு எதுலேயுமே ஒஃபிஷியல் கலர் தேவையில்ல அப்படின்னா ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்குக்கான அந்த ப்ளூ கலர் யூடியூபில் ரெட் கலர் இங்கே லைட் ப்ளூ அது மாதிரி இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை என்பதால் அதை மாற்றி கொள்வோம் அதுக்கு முந்தி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இன்னும் ஐக்கன் செட் பண்ணணும் உதாரணமாக வாட்ஸ்அப் பட்டன் எட் பண்ணணும்னா இந்த ஹெட் ஐட்டம் கொடுத்து இங்கே வாட்ஸ்அப்பை சர்ச் பண்ணி எங்களுக்கு எடுத்துக்கொள்ளிடுவேன் உதாரணமாக நான் வாட்ஸ்அப் சர்ச் பண்ணுறேன் இங்கே ஐக்கன் இருக்குது செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்தா இன்சர்ட் ஆகிடும் இப்போ ஏற்கனவே இந்த மூணு ஐக்கனோட நாலாவது ஐக்கன் வந்தேக்குது இவ்வளோதான் சிம்பிளான விஷயம் எனக்கு ட்விட்டர் தேவையில்லை வாட்ஸ்அப் இருந்தால் போதும் ஸோ ட்விட்டரை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த மூணு ஐக்கனையும் வைக்கிறேன் வச்சுட்டு ஸ்டைல் டைப்பு போனால் ஒஃபிஷியல் கலராக அல்லது கஸ்டம் கலரானு கேட்க நான் கஸ்டம் கொடுத்து கொள்கிறேன் அடுத்ததாக ப்ரைமரி கலர் என்ன கலர் இக்கணும் ப்ரைமரி கலரை ஃபுல்லாக ஒயிட்டாகவும்

இங்கே ப்ரைமரி கலர் காட்டுற இடத்துல இதையும் கொஞ்சம் கூட்டி தேவையான மாதிரி வச்சுக்கொள்வோம் ரைட் தேவையான எங்களுக்கு இதை கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு ஒரு ஷெடோ மாதிரி ஏட் பண்ணுவோம் மேலும் போர்டை கொடுத்து போர்டரில் சொல்லிட் கொடுத்து அதில் வித்து வந்து ஒன் கொடுக்குறேன் ஒன் கொடுத்துட்டு எங்களுக்கு தேவையான கலரை இந்த போர்டராகவும் எட் பண்ணி கொள்ள இல்லை ஆனால் எனக்கு இப்போதை காதலாம் தேவையில்ல ஸோ நான் கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்குறேன் இந்த செக்ஷனில் மேலே டிசைனருக்கு கீழே உள்ள பெரிய கெப்பொண்டு ஈரமாதிரிக்கு ஸோ இந்த கெப்பை கேன்சல் பண்ணுறதுக்கு மார்ஜினில் நெகட்டிவ் மார்ஜினில் மைனஸ் ஃபிஃப்டீன் கொடுத்து அப்டேட் கொடுத்து கொள்கிறேன் இப்போ இந்த செக்ஷன் கம்ப்ளீட்டாக ரெடி எங்களுக்கு க்ளோஸ் பண்ணி பார்ப்போம் விடுவர்தேன் ஓகே இதுக்கு ஒரு ஹோவர் எஃபெக்ட் கொடுப்போம் அதுக்கு திரும்பவும் ஐ கன் செக்ஷனுக்கு போய்த்து ஸ்டைலே கீழே ஐ கன் ஹோவர் இது இதில் கலரை மட்டும் மாற்றுகிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுப்போம் ப்ரைமரி கலர் ஒயிட் ஆகும் செகண்டரி கலரில் டார்க் ப்ளூ கொடுத்து சேவ் பண்ணி கொள்கிறேன் ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம் ஓகே இது ஓவரள பெர்ஃபெக்ட் ஆகியுது ஹோவரில் எனிமேஷன் கொடுக்கலும் இதெல்லாம் டிஃபால்ட்டாக வரதால எனிமேஷன் பொப்பு எனிமேஷன் கொடுக்குறேன் அப்போ நான் மோஸு வைக்கிற நேரம் இது கொஞ்சம் பொப்பாகி மேலே வந்து காட்டும் இந்த மாதிரி இந்த எல்லாம் ஓகே அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொண்டு இதை க்ளோஸ் பண்ணி பார்ப்போம் க்ளோஸ் பண்ணி பார்க்குற நேரமும் எல்லாம் ஆல் ரைட் தேவையான மாதிரியெல்லாம் வந்து இது இப்போ இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி எங்களுக்கு எயிட் டீம் மெம்பர்ஸ் செக்ஷன் தேவை அதனால் எட்டு தடவை இதை காப்பி பண்ணி கொள்வோம் இந்த இடத்துல நல்லா பாருங்கள் நெவிகேட்டரில் இதுதான் பேரன் கண்டெய்னர் பேரன்ட் கண்டெய்னர் உள்ளுக்கு ஒரு கண்டெய்னர் அது உள்ளுக்கு இன்னொரு கண்டெய்னர் இருக்குது இப்போ இந்த கண்டெய்னர் அப்படின்னா இப்போ நான் க்ளோஸ் பண்ணோடனே இங்கே ரிமூவ் ஆகுற மொத்த செக்ஷன் இந்த ஐபோவில் கிளிக் பண்ணினோன்னே இங்கே ரிமூவ் ஆகின மொத்த செக்ஷனே தான் கோப்பி பண்ண போகிறோம் அதனால் இதை சரியாக சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க இது இல்லை இது ரெண்டாவது டூப்ளிகேட் கொடுத்து எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்வோம் லாஸ்ட்டாக இன்னொரு டூப்ளிகேட் கொடுத்து இதை எடுத்துக்கொண்டேன் இப்போ தேவையான மாதிரி எட்டு டீம் மெம்பர்ஸுக்கு எட்டு ப்ரொஃபைல் கார்டு வந்து இது இதை அப்டேட் கொடுத்துக்கொள்கிறேன் இந்த இடத்துல எடிட் பண்ணுறது மிச்சம் சிம்பிளான விஷயந்தான் ஃபோட்டோவை மாற்றிக்கொள்ளையிலும் தேவையான மாதிரி அடுத்த கீழே உள்ள விஷயங்களை மாற்ற வேண்டியது உங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சுக்கி இந்த செக்ஷனில் தேவையான இமேஜை மாற்றி அதுக்கு கீழே உள்ள அவங்களோட பேரை மாற்றி அவங்களோட ரோல் அவங்களோட சோஷியல் மீடியா ஐக்கன் வரைக்கும் எல்லாத்தையுமே மாற்றி அப்டேட் கொடுத்துக்கொள்ளுங்கள் கொடுத்துட்டு அடுத்த செக்ஷனுக்கு போகும் இங்கே வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் டிரெக்ஷன் ரோஸ் சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பேடிங்கில் சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் பேடிங் கொடுக்குறேன் ஓகே இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் போட போகிறோம் ஸோ இந்த சிக்ஸ் டொட்டை கிளிக் பண்ணி ஸ்டைலுக்கு போய்த்து கிளாஸிக்ஸில் எங்களுக்கு தேவையான ஒரு இமேஜை அப்லோட் பண்ணி கொள்வோம் அபவுட் பின்னர் ரெண்டு இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி கொள்கிறேன் இப்போ இந்த இமேஜ் லோடாகி வந்த பின்னால இங்கே சென்டர் சென்டர் அட்டாச்மெண்ட்டில் டிஃபால்ட் டி கட்டும் ரிப்பீட்டில் நோ ரிப்பீட் அண்ட் இங்கே கவர் கொடுத்து அப்டேட் கொடுத்து கொள்றேன் இங்கே இன்னொரு ஒன்று செய்யணும் பேக்ரவுண்ட்ல ஒரு ஓவலி போடுவோம் ஓவலே போடுறதுக்கு இங்கே வந்து நோமரில் கிளாஸுக்கு கீழே இந்த இடத்துல ஜீரோ 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 ஒன் டி அப்படின்ற ஹேஷ் கோடை போட்டுட்டும் அதில் வரக்கூடிய இந்த டார்க் ப்ளூவை சூஸ் பண்ணி கொள்வோம் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகே இங்கே வெளியே கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணி கொள்கிறேன் இந்த ஒபேசிட்டியை கொஞ்சம் கூட்டி ஒரு ஹை டார்க்கான பேக்ரவுண்ட் எடுத்துக்கொள்கிறேன் எடுத்துகிட்டு இங்கே வந்து கவுண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன் இதில் இந்த கவுண்டரை ட்ராகன் ட்ராப் பண்ணி போட்டுக்கொள்வோம் இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா சில ஃபன் ஃபேக்ட்ஸை செல்கிறதுக்கு மாதிரி சில விஷயங்களை என்னோடய கம்பெனி பற்றி செல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம் இங்கே வந்து ஸ்டார்டிங் நம்பர் என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர்லேருந்து எனிமேட்டாக ஸ்டார்ட் ஆகி எண்டிங் நம்பர் என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பரில் இந்த கவுண்டர் எண்ட் ஆகும் என் ஆகிறதோட கீழே வந்து என்னோடய டைட்டிலை கொடுத்து என்ன விஷயம் அப்படி செல்லு உதாரணமாக நான் இத்தனை ப்ரொஜெக்ட் முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு ஒரு கிளைண்ட்டே செல்லணுண்டா ஹண்ட்ரட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அதே என்டிங் வந்து தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி கொடுக்குறேன் எயிட் ஃபிஃப்டியில் என்ற மாதிரி எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ப்ரொஜெக்ட்டை நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொடுக்கையிலும் கிலோகிராம் அப்படின்னு கொடுக்குறோண்டா எப்பவுமே இந்த மாதிரி கொடுக்கையிலும் இல்லாட்டி பின்னை கொடுக்குறோண்டா பின்னால் கிலோகிராம் அப்படின்னு கொடுக்கையிலும் இப்போதைக்கே எனக்கு இதெல்லாம் தேவையில்லை ஸ்டார்ட்டிங் நம்பர் டூ எண்டிங் நம்பர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்து இங்கே கேன்னு கொடுக்குறேன் அதாவது ஆயிரத்தை குறிப்பிட்டதுக்கு கே ப்ளஸ் இப்போ ஐயாயிரத்து ஐநூறுக்கும் மேலே ப்ரொஜெக்ட் நான் செஞ்சுருந்த மாதிரி சொல்கிறதுக்கு இது மாதிரி கொடுத்தீறேன் இங்கே மில்லி செகண்டில் எனக்கு வேண்டிய மாதிரி செகண்ட் செட் பண்ணி கொள்ளலாம் டிஃபால்ட்டாக ரெண்டு செகண்ட் அது போதும் செப்பரேட்டாக எதுவும் தேவை கூல் நம்பர்ஸ் அப்படின்ற இடத்துல ப்ரொஜெக்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டுக்கொள்கிறேன் ரைட் எல்லாம் ரெடி அடுத்ததான் ஸ்டைலுக்கு போய்த்து நம்பரில் கலரை மாற்றி கொள்வோம் ஃபுல் ஒயிட் அண்டு டைட்டிலுக்கும் அதே மாதிரி ஒரு ஏஷ் கலந்த ஒரு ஒயிட் ஒன்று மாதிரி கொடுத்து அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொள்கிறேன் இப்போ இதே செக்ஷனை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அங்கால் எடுத்துக்கொள்வோம் டூப்ளிகேட் பண்ணால் தேவையான அளவு எடுத்துக்கொள்கிறேன் நாலு செக்ஷன் இருந்தால் போதும் இந்த கேட்டகரி இந்த கண்டெய்னர் உள்ளுக்கு இது இருந்தால கண்டெய்னரை ஃபில் பண்ணி லே அவுட்டில் ஸ்பேஸ் பிட்வீன் கொடுக்குறேன் ஓகே லே அவுட்டில் ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுத்து அப்டேட் கொடுத்து கொள்கிறேன் கடைசி அந்த பேஜில் எட் டெம்ப்ளேட் பட்டனை கிளிக் பண்ணி டெஸ்ட் ஏரியாவை டவுன்லோட் பண்ணிக்கொள்வோம் இன்சர்ட் பண்ணிக்கொள்வோம் எப்ளை கொடுத்து இன்ஸ்டர்ட் பண்ணிடண்டா அந்த செக்ஷன் அங்கே இருக்கிற அதே மாதிரி இங்கே வந்து சேரும் அப்டேட் கொடுத்தோம்டா இந்த பேஜில் எல்லா ஒர்க்ஸுமே எங்களுக்கு முடிஞ்சிடும் இந்த இடத்துல நாங்கள் தேவையான எனிமேஷனை கொடுத்துட்டோம் இப்போ பெலன் இந்த இடத்துல எனிமேஷன் கொடுக்க வேண்டிய வேலை வேண்டியது மற்றபடி இந்த எனிமேஷன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது ஆல்ரைட் தானே ரைட் ஆல்ரைட் இந்த செக்ஷன் ரெண்டுக்கும் எனிமேஷன் வேலையை பார்ப்போம் முதலாவது இதை கிளிக் பண்ணி மோஷன் எஃபெக்டில் ஃபேடின் கொடுக்குறேன் இங்கால வந்து எல்லா இதுலையுமே நோமலை வச்சு ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் ஃபேடின் நோமல் வச்சு எனிமேஷன் டீடேயில் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்க போகிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் என்றா ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுண்டா அரை செகண்ட் அப்படின்றா ஒரு செகண்ட்னு அரை வாசி இங்கால சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கால செவன் ஹண்ட்ரட் இங்கால எயிட் ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி கொடுக்க போகிறேன் அப்போ இந்த எனிமேஷன் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்மூத்தான எனிமேஷன் ஆகிக்கும் சேம் கீழே ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கால சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மாதிரி இந்த எனிமேஷன் வரும் எல்லாத்துக்கும் ஃபேட் இன் நோமல் ஓகே அப்போ இதுக்கு கொடுத்தாச்சு இங்கே வரேன் திரும்ப அட்வான்ஸ் மோஷன் எஃபெக்ட் இன் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதில் மோஷன் எஃபெக்ட் இன் செவன் ஹண்ட்ரட் இதே மாதிரி அங்கே அளவுக்கும் கொடுத்து அண்ட் லாஸ்டா அட்வான்ஸ் மோஷன் ஃபேட் இங்கே எயிட் ஹண்ட்ரட் கொடுத்தா ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஓகே அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொண்டாண்டா இந்த செக்ஷன் வேலையை முடிஞ்சு இங்காலேயும் சேம் அதே மாதிரி எனிமேஷன் கொடுக்குறேன் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற ஒன்றுக்கும் எனிமேஷன் கொடுத்துட்டு பின்னால் வந்து ஃபேட்இன் ஒன்று கொடுக்குறேன் அதுக்கு ஒன்றாவது பின்னால் இருக்கிற பேரண்ட் கண்டெய்னர்ட சிக்ஸ் டோட்டை கிளிக் பண்ணி அட்வான்ஸுக்கு பேர்த்து மோஷன் எஃபெக்டில் ஃபேட்இன் ஸ்லோ அண்ட் இங்கே சேம் ரைட் அட்வான்ஸுக்கு பேர்த்து மோஷன் ஃபேட் இன் டவுன் ரைட் இதை அப்படியே காப்பி பண்ணி அங்காலேயும் ஒவ்வொன்றுக்கு கொடுத்து போடுறேன் ரைட் இப்போ இங்காலையும் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சு இந்த செக்ஷனுக்கு நான் இந்த டைட்டிலும் கொடுத்தில்லை அதுக்கு இங்கேருந்து ஒரு இந்த பட்டனையும் இந்த செக்ஷனையும் நாங்கள் லிங்க் பண்ண போகிறோம் இந்த பட்டன் டெக்ஸ்ட்டை மாற்றி அது மீட் அவர் டீம் அண்டு ரைட் இப்போ இந்த செக்ஷனில் நாங்கள் லிங்க் எதுவும் கொடுக்க போகிறோம்ல டிரெக்டாக ஹேஷ் ஒன்றை கொடுத்து அங்கால நாங்கள் என்ன எங்களுக்கு விருப்பமான ஒரு பேரை கொடுத்து நான் இப்போ டீம் அண்டு செல்லு இங்கே கொடுக்குறேன் டீம் அண்ட் இங்கே கொடுத்துட்டு இந்த செக்ஷனையும் பட்டனையும் லிங்க் பண்ணுறதுக்கு ரெண்டாவது இந்த செக்ஷனுக்கு போகிறேன் எடிட் கண்டெய்னரில் இங்கே அட்வான்ஸுக்கு வந்து சிஎஸ்எஸ் ஐடென்டிட்டி இடத்துல நாங்கள் மேலே என்ன கொடுத்தோமோ அதையே கீழேயும் கொடுத்தா சரி உதாரணம் மேலே ஹேஷ் டீம் என்று கொடுத்தோம் இங்கே ஹேஷ் இல்லாமல் டீம் மட்டும் கொடுத்தாண்டா இந்த பட்டனும் இந்த செக்ஷனும் லிங்க் ஆகிடும் இது எப்படி வைக்காதுன்னு பார்ப்போம் ஐபோல கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ சேஞ்சஸ் கொடுக்குறேன் இப்போ மீட் டீம் கிளிக் பண்ணினாண்டா அடுத்த செக்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகி போகுது இவ்வளோ தான் நீங்கள் நடக்கக்கூடிய விஷயம் இதில் என்ன பேர் கொடுத்தோமோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கீழே உள்ள செக்ஷனுக்கும் சிஎஸ்எஸ் ஐடி கொடுத்தோம் ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகி அடுத்த செக்ஷனுக்கு போகுது உதாரணமாக இங்கே மீட்டுன்னு கொடுத்தேன்டா இங்கேயும் மீட்டு தான் நாங்கள் சிஎஸ்எஸ் ஐடி கொடுக்கணும் அதே நேரம் மேலே ஹேஷ் போட்டு கொடுப்போம் கீழே ஹேஷ் இல்லாமல் கொடுப்போம் இந்த விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சு கொள்ளணும் ரைட் இப்போதைக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு இதில் மீட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொண்டு ரைட் இதெல்லாம் நான் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணலை அதை இப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் என்பதால் ரைட் அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொள்கிறேன் ஃபைனலாக இந்த வேக் முடிஞ்சேன்டா நாங்கள் ரெஸ்பான்சிவ் செக் பண்ணணும் இந்த செக்ஷன் நாங்கள் அங்கா செஞ்சுட்டு வந்ததால் அதில் பிரச்சனை இல்லை இது ஆட்டோமேட்டிக்காக க்ளியராக எங்களுக்கு ஏற்ற மாதிரி வரேன் அடுத்ததாக ரெண்டாவது செக்ஷன் போகணுன்றா இங்கே வேக் கொண்டேது இந்த வேக்கை சேவமைப்பேன் இது எடிட் கண்டெய்னர் கொடுக்குறேன் கண்டெய்னரில் லே அவுட்டு போனால் இங்கே டுவெண்ட்டி த்ரீ கொடுத்தோம் இது அப்படியே தேர்ட்டி த்ரீயாக மாற்றி கொள்கிறேன் பிக்சல் பெர்சன்டேஜ் போடுறேன் எடிட் கண்டெய்னரில் இங்கே டுவெண்ட்டி த்ரீ ஈக்கிற இடத்துல நாங்கள் தேர்ட்டின்னு மாற்றிக்கொள்வோம் கொள்வோம் வித் ஓகே அதே மாதிரியே இங்கேலையும் ஒவ்வொன்றுக்காக வந்து மாற்றிக்கொள்ளும் மேலும் அப்படி இல்லாட்டி கோபி பேஸ்ட் பண்ணி கொள்ளும் மேலும் இங்கே பிக்சல் கொடுத்துறதால இந்த மாதிரி காட்டுது இதை அப்படி பெர்சன்டேஜுக்கு மாற்றிக்கொள்வோம் நான் copy பேஸ்ட் பண்ண ஆனா ஆனால் paste பேஸ்ட் என்ன பிரச்சனைண்டா ஏற்கனவே நாங்கள் மோஷன் எஃபெக்டில் இதுக்கு வேற மில்லி செகண்ட் இதுக்கு வேற மில்லி செகண்ட் இதுக்கு வேற மில்லி செகண்ட் இதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ன மாதிரி நான் திரும்ப கொப்பி பேஸ்ட் பண்ணினேன்டா இதுக்குள்ள ஃபைவ் இதுக்கும் வந்துடும் இதுக்குள்ள சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கேயும் ஃபைவ் ஹண்ட்ரட் இதை கொப்பி பண்ணி இங்கால போட்டால் அதையும் ஃபைவ் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் மெனுவலாகவே பண்ணி

லெஃப்ட் சைட்ல இது எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்கிரீன் போகிற மாதிரிக்கும் அதையும் நாங்கள் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும் ஒன்றாவது எடிட் கண்டெய்னரில் வந்து ஜஸ்டிஃபை சென் ஜஸ்டிஃபை கன்டென்ட்ல வந்து சென்டர் கொடுத்து கொள்றேன் டேப்லெட் டிவைசஸ் அடுத்ததாக எலைன் கன்டென்ட்டில் அதையும் சென்டராக கொடுத்துக்கொள்கிறேன் மூணாவது அட்வான்ஸுக்கு போய்த்து இங்கே இருக்கிற எல்லா இயங்களையும் மாற்றிக்கொள்வோம் மார்ஜினில் இந்த மார்ஜினை கிளிக் பண்ணினோடனே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு இப்போ டோப்பில் ஹண்ட்ரட் பட்டம் ஹண்ட்ரட் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் அப்படியே ஈர்க்கட்டும் அதில் எந்த சேஞ்சஸும் தேவை இல்லை தேவையான அவுட் வந்துட்டு இப்போ திர் எனிமேஷன் மொத்தம் எல்லாம் முடிஞ்சதால இந்த செக்ஷன் முடிஞ்சு அடுத்ததாக இங்கே வந்தோம்டா இதில் டெக்ஸ்டெல்லாம் இருக்குது அடுத்தது ஜஸ்டிஃபை சென்டராக் ஜஸ்டிஃபை ஆக ஆகல அந்த விஷயத்தை பார்ப்போம் முதலாவது ஸ்டைலுக்கு வந்து ஒரிஜினல் எலைமெண்ட்டை சென்டர் ஆக்கி கொள்றேன் அடுத்ததாக நம்பரில் டைப்போகிராஃபிக்கு போய்த்து நம்பர் சைஸை கொள்வோம் கிட்டத்தட்ட ஃபோட்டி எயிட் பர்சன் பிக்சல் போதும் டைட்டில் சேஞ்சஸ் வந்து பண்ணுவோம் இங்கே டைட்டிலில் வந்து சைஸ் லெவன் பிக்சல் கொடுத்துறேன் சேம் லைனில் அது வரணுன்றதுக்காக அட்வான்ஸுக்கு வந்து இங்கே சென்டர் பண்ணி கொள்கிறேன் இந்த க்ரௌண்ட் ஈர பட்டனை கிளிக் பண்ணி அலைன் பண்ணி கொள்கிறேன் இப்போ சேம் இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இங்கால பேஸ்ட் பண்ணி கொள்கிறேன் ஸ்டைலை மட்டும் சரி இந்த செக்ஷனும் ஓகே இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் தேவைண்டாம் எங்களுக்கு இந்த பேடிங்கையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலும் தேவையான மாதிரி இந்த இடத்துல ரைட் அதையும் சரி இங்கே ஏற்கனவே செஞ்சிட்டு வந்தது என்பதால் இந்த வேலையும் ஓகே இப்போ டேப்லெட் செக்ஷன் முடிஞ்சு மொபைலுக்கு போகும் மொபைலுக்கு போனால் இந்த ஏரியாவில் நாங்கள் பெரிய டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்கறதுக்காக பேடிங் கொடுத்தோம் அந்த விஷயந்தான் இதில் பிரச்சனை ஒன்று மாதிரி காட்டுது அட்வான்ஸுக்கு பேர்த்து இந்த பேடிங்கை ரிமூவ் பண்ணினோம்ண்டா ஓகே அது டிஃபால்ட் எப்படி வருமோ அப்படியே அப்படி மீட்டா டீம் கிளிக் பண்ணிடும்டா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோலாகி கீழே போகுது இந்த செக்ஷன்லேயும் எல்லாம் ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை என்பதால் திரும்ப ஆக கீழே பேத்து இதை பார்ப்போம் இதில் வந்து பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி கீழே மட்டும் ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுப்போம் அப்படின்னா ஒவ்வொன்றும் நெருக்கம் மாதிரி இருக்குது ஸோ மார்ஜினில் அன்லிங்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு டுவெண்ட்டி பிக்சல் கொடுக்குறேன் இதை அப்படியே காப்பி பண்ணி ஒவ்வொன்றுக்கும் பேஸ்ட் பண்ணி கொள்கிறேன் ஆல் ரைட் மொபைல்லையும் இந்த செக்ஷன் எல்லாம் ஓகே அடுத்தடுத்த வாரதும் ஓகே அப்டேட் கொடுத்தேன்டா எபவுட் தஸ் பேஜும் முடிஞ்சு எபவுட் தஸ் பேஜ்லேயும் நான் க்ரியேட் பண்ண வேண்டிய எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டோம் திரும்ப இதை கிளிக் பண்ணி பெக் போனேன்டா என்னோடய வெப்சைட் ரெண்டு பேஜோடு இப்போ ரெடியாகிக்குது